வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவராதே வினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷயர். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகன் உண்டு குறைவில்லை மனமே, ஸ்கந்தன் உண்டு கவலையே இல்லை மனமே. ஆமாம், இறைவன் இருக்கும்போது நம்ம எதுக்கு கவலை பண்ணணும், நம்மளுடைய மன சங்கடங்கள்லாம் போயிடும். நிறைய மாயா உலகத்தில் நிறைய விதமான விஷயங்கள் நம்மளுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்கும், எல்லாம் மாறும், எல்லாமே மாற்றத்துக்குரியது தான். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறும். நேற்று நடந்த பிரச்சனை இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கும்போது, ஆஹா பரவாயில்ல இது இல்லையே, நம்ம நன்னா தானே இருக்கோம், இப்படி பலவிதமான யோசனைகள் நமக்கு வருது இல்லையா. அதே சமயத்தில் நேற்று நம்ம போராட்டம் பண்ண விஷயத்துக்கு நீ யோசிச்சோம்னா, சரி இதெல்லாம் பெருசாக காமெடியாக இருந்துன்னு இருக்கு நான் பண்ண காரியம், இப்படி பலவிதமான சிந்தனைகளே நம்ம வந்து வீட்டில் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். இதே மாதிரி தாங்க, இன்றைக்கி படுற கஷ்டம் நாளைக்கு போயிடும், கவலையே படாதீங்க. சரி, இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷகரமான நாள். இந்த நாளில் நம்ம ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வைதிக வாஸ்து. வைதிக வாஸ்து ரீதியாக சில பேர் நிறையா பேர் கேட்குறாங்க, கிட்ஸ் ரூம், அதாவது படிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு நாங்கள் ரூம் வச்சுருக்கோம், எங்களுக்கு எந்த இடத்துல வந்து வைக்கலாம், ஈசான்ய மூலையில் வைக்கலாங்க, அதே மாதிரி கன்னி மூலையில் வைக்கலாம், ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஈசான்ய மூலைங்கிறது வடகிழக்கு, கன்னி மூலைங்கிறது தென்மேற்கு, இங்கே வைத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒருவேளை எனக்கு அவ்வளோ சௌகரியப்படலை, எனக்கு சின்ன ரூமாக இருக்குது, நாங்கள் வாடகை வீட்டில் கூடியிருக்கோம் அப்படின்னா, வீட்டினுடைய மத்திய பாகம்னு சொல்லுவாள், பிரம்மஸ்தானம்னு சொல்லுவாள், இந்த இடத்துல உட்காந்து படிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். ஆக குழந்தைகளுடைய படிப்புக்கு உண்டான உரிய ரூம் சொல்லியிருக்கேன். சில பேர் பார்த்துட்டோம்னா வாசலில், நிறையா பேர் பார்த்துட்டோம்னா இன்றைக்கி உலகத்தில் பெரிய பெரிய பொறுப்புகள்லேயும் பெரிய நிலைக்கு வந்தவாள்லாம் பார்த்துட்டோம்னா சாதாரணமாக ஸ்ட்ரீட் லைட்டு கீழே உட்காந்து படித்தவா தான். அப்போது அந்த வாஸ்துலாம் பெருசாக கிடையாது, அது பிரம்மாண்ட வாஸ்துன்னு சொல்லலாம். ஆக நீங்கள் சாதாரணமாக இருந்த இடத்துல சரஸ்வதி அம்பாளையும் நினச்சி கொள்ளலாம். ஸோ இன்றைய தினத்தில் குழந்தைகளுடைய படிப்பு, சப்போஸ் நான் ரூமாக வைக்கணும்னா எந்த இடத்துல எந்த மூலை ரொம்ப ஆக்கர்ஷணம் கொண்டதுன்னு பார்த்தோம். ஒருவேளை எனக்கு அது சௌரியப்படலைன்னா பிரம்மஸ்தானம், அதுவும் சௌரியப்படலைன்னா இருந்த இடத்துல சரஸ்வதி அம்பாவை பிரார்த்தனை பண்ணிட்டு படிங்க, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி, வரக்கூடிய 23ஆம் தேதி துர்கா சப்தசதி பாராயணம், தேவி மகாத்மிய பாராயணம், சண்டி பாராயணத்து கூட சேர்ந்து, சண்டி பாராயணத்துக்குடன் சேர்ந்து அஷ்டலக்ஷ்மி ஜபம் பண்ண போகிறோம். நானும் இதில் சேரணும் சார், நானும் ரொம்ப நாளாக இதை பார்த்துட்டு இருக்கேன், நிறைய பேருக்கு பெரிய மாற்றம் கொடுத்த இந்த ஜபம், நீங்களும் பங்கெடுத்துக்கோங்க, அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் பெறுங்க. முருகாசேஸ் யூடியூப்பில் நீங்கள் நேரடியாக இதை பார்ப்போம். ஸோ 7397394821 எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பேர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள், அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. சரி, இன்றைய தினத்தில் நம்ம வந்து குட்டி ஸ்டோரி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இறைவனை வணங்குறதுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய தபஸ் இருக்கணும் அப்படின்னு பாருங்கள். நம்ம சாதாரணமாக இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். நான் உதாரணமாக ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன், இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னுடைய பேச்சில் உங்களுடைய கவனம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது புரிதலுக்கு உரியதாக மாறும். அதாவது நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம், இன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு போயிருப்பீள், நீங்கள் திருப்பதிக்கு போயிருப்பீள், திருச்செந்தூருக்கு போயிருப்பீள், இப்போ பலவிதமான கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க இல்லையா. ஒரு பெரிய சரித்திரம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்கந்த புராணத்தில் கார்த்திகை பெண்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, சரவண பொய்கையில் அவங்க இருந்தாங்க, முருகப்பெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 முகமாக வரார், 6 குழந்தையாக வரார், அவர்களை எடுத்து வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள். கார்த்திகை பெண்கள் இந்த முருகப்பெருமானை தொடர்றதுக்காக பல லட்சம் கோடி வருஷம் அவள் வந்து தபஸ் இருந்திருக்காள், முனிவருடைய சாபம் பெற்று சரவண பொய்கையிலிருந்து. என்னைக்கு இந்த பொய்கையில் சிவபெருமான் நெற்றிக்கண் பொறி உண்டு விழுகிறதோ அன்றைக்கி தான் நீங்கள் சாப நிவர்த்தி ஆவேன்னு கேட்டிருக்க. அது பல லட்சம் வருஷம் இருக்குது, அதுக்கப்புறம்தான் அவள் வந்து முருகப்பெருமானை தொடர்றதுக்குண்டான அனுகிரகம் நமக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள், உங்கள் வீட்டில் சுவாமி படத்தை வச்சு நீங்கள் பாதத்தை தொட்டு கும்பிடுறீங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியவங்க இருப்பாங்க, தாத்தா பாட்டி, அவள் பூஜை பண்ணுவாள், குழந்தைகள்லாம் இப்படி உட்காந்துட்டுருப்பா, வேத்தவங்களாம் இப்படி உட்காந்துட்டுருப்பாள், விளக்கேற்றுறது மட்டும் நம்ம ஏற்றுவோம், பூஜை புனஸ்காரங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய உரிமை, பெரிய பலன், நான் போய் பூஜை பண்ணுறேன், எங்கள் வீட்டில் அபிஷேகம் பண்ணுறேன், சுவாமிக்கு சிவனை தொட்டு வணங்குறேன், எவ்வளோ பாக்கியம் பண்ணிருக்கோம்னா, நம்ம எவ்வளோ பெரிய ஒரு குட் சோலாக இருந்தால் இந்த ஒரு பெரிய அனுகிரகம் கிடச்சிருக்கும், எவ்வளோ பெரிய அனுகிரகம் கிடச்சிருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். கோயிலில் பூஜை பண்ணுறவா, அந்த பூஜை பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண பிரசாதத்தை கையில் வரும்,
திருப்பதிக்கு போன உடனே சுவாமிகிட்டேருந்து அந்த லட்டு பிரசாதத்தை நம்ம வாங்கிக்கிறோம். எவ்வளோ அனுகிரகம் இன்றைக்கி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குங்க. அப்பேற்பட்ட அனுகிரகம் நமக்கு கொடுத்துருக்காருன்னா இந்த பிறவி, இப்பிறவியில் நான் என்ன வரம் செய்தேனோ, சின்ன சின்ன கஷ்டங்களை நினச்சி நம்ம வந்து வருத்தப்பட்டுருக்கோம். இதை விட பெரிய விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான சைன், பாசிட்டிவான எனர்ஜிங்க, மிராக்களுக்கான ஒரு ஸ்டார். இந்த ஸ்டாரை பிடிச்சிக்கோங்க, உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல செய்திகளை வாழ்க்கையில் நினச்சி பாருங்கள். நான் எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நினச்சி பாருங்கள். நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது வார்த்தை இல்லை, இது உண்மை. இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் இந்த இப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை நம்ம வந்து பார்த்தோம். இதை நிறையா நான் கிளாஸில் சொன்ன விஷயங்கள். சரி, இன்றைய தினத்தில் நம்ம வந்து நல்ல ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா. இதை நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து யோசித்து பார்த்து அதன் மூலமாக அந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை நினச்சி பார்த்து அதை கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போம். 19/7/2021 ஸ்ரீபுல வருஷம் ஆடி மாதம் 3 திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். மாலை 8:53 வரை பின்பு அனுஷம். இன்றைய திதி தசமி. மாலை 7:49 வரை பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி, நல்ல நேரம். காலை 6:15 முதல் 7:15 வரை ராகு காலம். காலை 7:30 முதல் 9 வரை யமகண்டம். காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டோம்னா ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். அதே மாதிரி நட்சத்திரத்து கூட சேர்ந்து திங்கக்கிழமை வந்திருக்கு. இந்த நாளை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. குரு சந்திர யோகம் கொண்ட தசமி. அப்பா அப்பா, எவ்வளோ ஒரு அற்புதமான நாள் தெரியுமா உங்களுக்கு ஜோதிட ரீதியாக. இந்த நாள் அன்றைக்கி ஏதேனும் ஒரு நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சந்திராஷ்டம் மட்டும் இல்லாதவங்க மித்த நட்சத்திரத்துக்காராக இந்த நல்ல நாளாக நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும், நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். இருப்பினும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை தள்ளி போட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக. பிரயாணம் வேண்டாம். பரணி நல்ல விஷயம். கிருத்திகை சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க. முயற்சி பண்ண எல்லா காரியங்களும் எனக்கு ஏதோ தடையாகுதுன்னு வருத்தப்பட்டிருந்த விஷயங்கள் புறம் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் அந்த காரியம் பண்ணுங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீகமான N5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திரு ஆவிடன்குடி முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தை கவனத்தோடு ரொம்ப அவேர்னஸோடு அந்த காரியத்தை பண்ணுவேன். சில நேரங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்போவுமே சொல்லுவோம், பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவோம். பொய் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு பார்த்து அச்சோ இதை பொய் சொன்னால் ஒன்றுக்கு ஒன்று இதை தாண்டி நம்ம பொய் சொல்லிகிட்டு இருக்கோம். இதை தவிர்த்துக்கிறது, அறவே தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சில பேர் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனசு உங்களுக்கு நிறைய காரியங்களை சாதிச்சிருக்கு, அதே மனதை திருப்பி கொண்டு வாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக. வியாபாரத்தை அனுகூலியம், இரும்பு சம்பந்தமான தொழில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஷேர் மார்க்கெட், அதே மாதிரி பண சம்பந்தமான விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ஒரு சில நபர்கள் சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்காதீங்க. அதில் என்ன உண்மை என்ன பொய்ன்னு பார்த்து ஆராய்ந்து சில காரியத்தை பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். நல்ல முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N8 நிறம் கருணீரம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, ரங்கநாதர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவாள். பொருளாதாரம் மேம்படக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயங்களில் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. சேல்ஸில் இருந்துருக்கோம், மார்க்கெட்டிங்கில் இருந்துருக்கோம், அதுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நிற்கிறேன்னா யாரும் எனக்கு உதவி கிடையாது, நானாக முயற்சி பண்ணி பல காரியத்தை சாதிச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் இருக்குது. ரொம்ப நாள் கனவுகளாக நினச்சிட்டு இருந்த வீடு அல்லது இடம் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக பிரச்சனை இருந்த இடம் மாற்றம் இப்போ சுலபமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்பு இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. மன நிம்மதி தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, சுபமான நாள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. திருமண காரியங்கள் கைகூடும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் நிச்சயதார்த்தம், சீமந்தம், எதிர்காலத்தில் வரக்கூடிய சில விசேஷ விஷயங்களை பற்றி பேசக்கூடிய நாளாக இருந்துருக்கும். சொந்த பந்தத்தில் யாராவது மற்றவாளை குறை சொல்கிறா,
அப்படின்னு சொன்னால் முடிந்த வரைக்கும் அதை காதில் வாங்காதீங்க. ஏன்னா உங்கள் முன்னாடி அவாட்டை பற்றி குறை சொல்லுவாள், திருப்பி பார்த்துட்டேன்னா அவாட்டை உங்களை பற்றி குறை சொல்லுவாள். சரி, ரெண்டுமே நடக்கும். ஸோ பெருசாக அதில் வந்து உங்களுடைய நாலேஜஸ் தாங்க. இதை தவிர எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது, அதை பற்றி நீங்கள் யோசிங்க, படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா டாக்டரேட் பண்ணணும்னு சொல்லிருக்கோம், பிஹெச்டி பண்ணணும்னு சொல்லிருக்கோம், அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் யோசித்த காரியங்கள் வெற்றியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, இன்றைக்கி யதார்த்தமான கோபம், இந்த கோபத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாள். ஏன்னா நம்ம கோபத்தோட ஒரு காரியத்தை பண்ணுறதுலையும் ஆனந்தத்தில் ஒரு காரியத்தில் பண்ணோம் அப்படின்னு பண்ணிங்கன்னா அந்த காரியம் தான் வெற்றி பெறும்னு சொல்லுவாள். பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாள். உங்களுடைய ராசி நன்னாவே இருந்துருக்கு, நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் அற்புதமாக நடந்துட்டுருக்கும், தெய்வானுகிரகங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும், வேலைவாய்ப்பு கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும், இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் அந்த காரியங்கள் லாபகரமாக நடக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறதுக்குள்ளான யோகங்கள் உண்டு. ஏதேனும் ஒரு புதிய பொருள் மோதிரமாகட்டும் செயின் ஆகட்டும் அல்லது ஏதேனும் ஒரு புதிய பொருள் ஆர்டர் கொடுத்து அதை செய்து நம்ம பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இன்றைக்கி தோணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் பார்த்திங்கன்னா நான்கு, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி என்பர்களை, போட்டி போடுண்டு பல காரியத்தை செய்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் சில யதார்த்த சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணும். இது செய்யலாமா வேண்டாமா, சரி யதார்த்தமாக பண்ணுவோம் அப்படின்னு பார்த்து அந்த காரியம் கரெக்டாக சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள். சினிமா துறையில் இருந்துருக்க வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். துணி சம்மந்தமான விற்பனை பண்ணுற, ஃபுட் சம்மந்தமான இண்டஸ்ட்ரி, கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம், சினிமா தேட்டர் வச்சுருக்க வாழ்க்கைலாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இத்தனை நாள் நான் ரொம்ப சிரமப்பட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எந்த வாய்ப்புகளும் இவ்வளோ தடங்களானது நான் பார்த்தது கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேனு வருத்தப்பட்ட வாழ்க்கை மாறுங்க, நல்ல மாற்றமும் உண்டாகுங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களை, பெருமையான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. விசா நட்சத்திரத்தில் இருக்கவா பிரயாண தரவை தவிர்த்துக்கிறது நல்லது. சுவாதி நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூலியம் கூடியவர், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை வெற்றியும் திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். சித்திர நட்சத்திரத்தில் இருக்க வாழ்க்கை சின்ன சின்ன காரியத்தை பெற்றவங்கள்கிட்ட கேட்டுட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்ப சம்மந்தமான விவகாரம் விஷயங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப தலையிடாதீங்க, மற்றவா விஷயங்களை தலையிடவே செய்யாதுங்க. கிண்டல் கேலி பேசும்போது அவளை புண்படுத்துறதா இல்லையான்னு பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, வரவுகளும் இருக்கும் செலவுகளும் இருந்துருக்கும், ரெண்டுமே இருந்துருக்கக்கூடிய நாளாக இந்த தினத்தில் உண்டு. நிறைய யோசனைகள் நம்ம சொல்லி இதெல்லாம் நடந்திருக்கு, சே இதெல்லாம் நம்ம மறந்துவிட்டோமே, லைஃப்பில் மிஸ் பண்ணிவிட்டோமே, இனிமேல் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. டயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், டயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாத விஷயங்களை இறைவன்ட்ட தான் நம்ம சொல்ல முடியும்னு சொல்லுவாள். அந்த குடும்பத்தில் சின்ன சின்ன கலகலப்பு நடக்கும், சின்ன சங்கடங்கள் இருக்கும், அதெல்லாம் மாறி போகும், கவலைப்படாதீங்க. நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும். எதிர்பார்த்த இடத்துல பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பியூட்டிஷியனாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு, நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. தனுராசி என்பர்களே, நிறையா காரியம் சுபமாக நடக்கும், நிறையா காரியம் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும், நிறையா காரியம் மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கோபித்துக் கொள்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் இருக்குது. நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். எப்போவுமே சோர்வாக இருந்துட்டுருக்கப்பா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துருக்கு, ஏதோ ஒன்று நான் ஜெயிச்சே ஆகணும், நம்ம வந்து வெற்றி பெற்றே ஆகணுங்கிற சில விஷயங்களை நோக்கி போவீங்க. அரசியலில் இருக்கிற வாழ்க்கை புதிய வாய்ப்புகளை தேடி வருவீங்க, அது உங்களுக்கு ஒரு பதவியாக கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். இடம் தோட்டம் சம்மந்தமாக வாங்கணும்னு சென்றிருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, நிலம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டானது ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மாரராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் பெருகும். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் சொன்ன காரியங்களில் எடுபடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க, இடம் விட்டு இடம் மாறி போய் வேறு இடத்துல தங்கின்னு இருக்கே வச்சுக்கோங்களேன், சார் இந்த வீட்டில் வந்த பிராணி என்ன பண்ணிச்சோ, வீடு என்ன இருச்சோ, இப்படிலாம் வீட்டை பற்றிய சிந்தனைகள் நிறையா தோணக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. மேல் படிப்பு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக, இசை மியூசிக் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக கற்றுன்னு இருக்கிறவா அந்த ஸ்கூல் நடத்தின்னு இருக்கிறவாளுக்கு மேலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து, நடும் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அன்பு ஆதரவு வெற்றிகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றா தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கூட ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சில நேரங்கள் மன கஷ்டங்கள்லாம் போகும், யதார்த்த விஷயங்களை நினச்சி சிந்தனை பண்ணுவீங்க.
சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வேலை இல்லாத வாழ்க்கு வேலை நீங்கள் பார்த்து கொடுப்பீங்க. ஒருவேளை உங்களுடைய இடமா இருந்ததுன்னா இல்லை உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா இடமாற்ற எதிர்பார்த்த வாழ்க்கை மற்றவாளுடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும், ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பணவரவுகளும் கூடிய ஒரு வீட்டில் திருமண காரியங்களில் பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பவர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இது சரியாக தவறாக முக்கியமான நபர்களை சந்திக்க போகும்போது இன்றைக்கி ரேவதி நட்சத்திரம் இருக்கிறவா இன்றைக்கி தவத்துக்கு உத்திரட்டாதி. அதே மாதிரி புரட்டாத நட்சத்திர வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. எல்லாரும் சொல்கிறத அப்படியே நம்பிடாதீங்க, வாட்ட உண்மை இருக்கா போயிருக்கான்னு பார்த்து பார்த்து செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எடுத்த முடிவை சரியானதா இல்லையான்னு சுவாமிகிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணி செய்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் பெரிய வெற்றியும் கிடைக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். நிறையா பேர் சொல்லுவா சார் ஆன்மீகத்தகவலில் நீங்கள் நிறையா விஷயங்கள் சொல்கிறீங்களே சார். ஆமாம், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் நிறையா கவனிச்சுக்கோங்க, நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். சின்ன அதாவது சாதாரண ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும், சின்ன வீடாக இருந்துருப்பா. அந்த கிராமங்களுக்கெல்லாம் போகும்போது அந்த கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கிறவ பார்த்தலாம் சார் நீங்கள் சொன்னது எனக்கு எவ்வளோ உதவிகரமாக இருந்தது பார்த்தீங்கன்னா. நிறையா பார்த்துட்டிங்கன்னா வாஸ்து டிப்ஸில் வாஸ்து தீபம் மட்டும் நீங்கள் ஏற்ற சொல்லியிருக்கீங்க. எங்கள் வீடு ஒரே ரூம் தான் சார், எங்கள் வீடு வந்து ஒரே ரூம் தான் இருந்துருக்கு, நான் அதில் என்ன சரி பண்ணுவேன், எப்படி என்னால் வாஸ்து பண்ண முடியும், பெரிய பெரிய பில்டிங் வச்சுருக்கவா பண்ணுவேன், நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் உண்மை. அதே சமயத்தில் நான் எங்கே போய் நியூமராலஜியை மாற்றுவேன் ஒன்றும் தெரியாது. ஆனால் நீங்கள் நாமத்தை சொல்ல சொன்னீங்களே, என் குழந்தைக்கு முருகான்னு பேர் வச்சுருக்கேன், என் குழந்தைக்கு இந்த நாமத்தை பேர் வச்சுருக்கேன், அன்னபூர்ணின்னு பேர் வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. இதுதாங்க வேதமும் சொல்கிறது. நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம், சின்ன சின்ன பிராயஸ்தம் பண்ணணும். அதுதான் ஆன்மீக தகவலில் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய பிராயஷ்சித்தம்னு ஆரம்பித்தே நான் சொல்லியிருக்கேன். நிறையா பேருக்கு இந்த திருஷ்டி சம்பந்தமான கேள்விகள் இருக்குது சார், எனக்கு வந்து திருஷ்டி இருக்குது, திடீர்னு வீட்டில் சரியில்லை, என்னமோ அழுக இருந்துகிட்டே இருக்குது, சண்டை இருந்துகிட்டே இருக்குது, நான் என்ன சார் பண்ணுறது, டக்குன்னு இந்த நெகட்டிவ் எனர்ஜி எங்கள் வீட்டு விட்டு போனோம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கா. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இது அழகாக பண்ணி பாருங்கள். ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக மஞ்சளை தடவிக்கோங்க, மேலே வந்து அந்த தேங்காயில் முக்கோணம் போட்டுக்கோங்க, முக்கோணம் போட்டுக்கோங்க, மஞ்சளில் பிள்ளையார் ஒன்று பிடிச்சிக்கோங்க, அந்த முக்காணத்து மேலே பிள்ளையாரை வச்சுக்கோங்க. பிள்ளையாரை வச்சுட்டு மகா கணபதையே நமக, மகா கணபதையே நமகன்னு சொல்லிட்டு நந்தன குங்குமம்லாம் எடுத்துகிட்டு அருகம்புல் எடுத்து அந்த பிள்ளையாருக்கு அந்த தேங்காய் மேலே வச்சு பூஜை பண்ணுங்கள். அந்த தேங்காயுடைய நுனி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த குடுமின்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்துட்டீங்கன்னா கிழக்கு இல்லை வடக்கை பார்த்துருக்கணும். ஸோ அந்த தேங்காயில் திருப்பியும் சொல்கிறேன், தேங்காவை எடுத்துக்கோங்க, நல்லா கழுவிக்கோங்க, மஞ்சளை ஃபுல்லாக மஞ்சளாக தடவிக்கோங்க. மஞ்சளாக தடவினதுக்கப்புறம் அதற்கு மேலே ஒரு குங்குமத்தில் முக்கோணம் போட்டுக்கோங்க. இந்த முக்கோணம் போட்டுட்டு அதன் மேலே பிள்ளையார் வைக்கணும். பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் போட்டுட்டு மகா கணபதி நமகன் 16 முறை ஷோடச அர்ச்சனைன்னு சொல்லுவாள். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சுமுகஸ்த ஏகதந்தஸ்த கபிலோ கஜகர்ண லம்போதஸ்தடோ விக்னராஜோ விநாய தூமகேதோ கணாத், அந்த மாதிரி பிள்ளையாருடைய மந்திரத்தை நீங்கள் 16 ஷோடச அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மகா கணபதி நமக, மகா கணபதி நமகன் சொல்லிட்டு பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் இட்டுட்டு அருகம்புல்னால 16 தடவை பிள்ளையாருக்கு சொல்லிவிட்டு கல்கண்டோ ஏதோ ஒன்று நைவேத்தியம் பண்ணுவோம். நைவேத்தியம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த தேங்காவை தொட்டு துர்காயனமாக 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 துர்காயனமன் 16 முறை துர்கநாமத்தை சொல்லிவிட்டு தூபம் தீபம் கற்பூரம் காமிச்சுக்கோங்க. அது பிள்ளையாரை எடுத்து வடக்கை பார்த்து நிறுத்தி வச்சுருக்கோங்க, தேங்காவும் வடக்கை பார்த்து நிறுத்தி வச்சுருக்கோம். அந்த தேங்காவை நம்ம வீட்டுக்கு முன்னாடி கற்பூரத்தை வச்சு சுற்றி ஒரு உட உடச்சிருங்கோம். யார் குழந்தைகள் இருந்தால் குழந்தைய சுற்றி உடச்சிக்கோங்க. இதை பண்ணி பாருங்கள், வீட்டில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். இது எப்போ சார் செய்யலாம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது ரொம்ப விசேஷம், வியாழக்கிழமை செய்கிறது ரொம்ப விசேஷம், இதை செய்து பாருங்கள், பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது வரைக்கும் சாதாரணமாக நம்ம தேங்காவை சுற்றி உடச்சிருப்போம், ஆனால் உங்களுக்குள்ள பெரிய திருஷ்டிகள், வீட்டில் சண்டை ஆகிட்டே இருக்குது, வீட்டில் குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்குது, திருஷ்டி பட்டுகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறவா இதை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதில் முழுமையாக உங்களுக்கு என்ன செலவு இருக்குன்னு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது, வெறும் தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேச்சா கொஞ்சம் மஞ்சள், ஒரு கல்பூரம், கல்கண்டு நைவேத்தியம், இவ்வளோ தான் இருக்குங்க. ஸோ நம்ம ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும், நீங்கள் செய்து பாருங்கள். இது உங்களுக்குண்டான பிராயச்சித்தம், உங்களுக்குண்டான பரிகாரங்கள். ஒவ்வொரு விஷயம் நம்ம சொல்லக்கூடியது எதுலேயும் சொல்லாத ஒரு அற்புதமான சில விஷயங்களை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கோம். இது மாந்திரீக விஷயங்களே கிடையாது, நம்ம தெய்வீக விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம், தெய்வீக சாஸ்திரத்தை மட்டும்தான் நம்ம தொட போகிறோம். அவ்வளவு அற்புதமான இந்த வழிபாடு உங்களுக்கு பெரிய உதவிகரமாக இருந்துருக்கும். சுதர்சனம் அப்படிங்கிற வகுப்பு நீங்கள் எங்களுடைய மாணவர்கள் அதில் படித்த
அத்தனை பேர்ட்டி நீங்கள் கேட்டு பாருங்கள், ஒருத்தர் கூட சொல்கிறேன், நான் சொல்கிறது ஒருத்தர் கூட வேறுபட்டு கருத்தே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு இந்த கிளாஸ் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்ட மாற்றத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். நான் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்துட்டுருக்கேன். நானும் இந்த வகுப்பில் சேரணும்னு நினைக்கிறீங்களா, உங்கள் வாட்ஸ்அப்பில் 7397394829க்கு நான் இந்த வகுப்பில் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமும் பெரிய அதிசயமும் காத்துட்டுருக்கு. இது 10 நாள் வகுப்பு ஜூம் ஆன்லைன் கிளாஸஸ். இது உங்கள் வாழ்க்கையில் வேதாந்தம் சொன்ன விஷயங்கள், நம்மளுடைய கலைகள், இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளும்போது இத்தனை நாள் நான் அதை விட்டு விட்டேனே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சரி, மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத் மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.